தயவு செய்து அமைதியா இருக்கவும் உங்களுக்கு காணவும் எல்லாத்துக்கும் സുഖങ്ങളെല്ലാമെൻ്റെ മന്നനെ ഓർത്തു ഞാൻ തന്നിരു നാമത്തിനാ നായകനാമെൻ്റെ മന്ന എല്ലാവരും ശാന്തമായിരുന്ന് ദൈവമേ ആരാധന പങ്കെടുക്കുവാൻ ദൈവം സഹായിക്കണമേ. തിരുനാമത്തെ ഉയർത്തണേ. പരിശുദ്ധാത്മാവ് നിയന്ത്രിക്കണമേ. യേശു നാമത്തിൽ അപേക്ഷിച്ച് കേൾക്കണമേ. ജീവനുള്ള സ്വർഗ്ഗ നല്ല പിതാവേ, ആമേൻ. ഒരടിപ്പാട്ട്, ഒരടിപ്പാട്ട്. സ്വർഗഭാഗ്യം ഓർക്കുമ്പോൾ എൻ്റെ ഉള്ളമാനന്ദിക്കുന്നേ. ഭാഗ്യം ഓർക്കുമ്പോൾ എൻ്റെ ഉള്ളമാനന്ദിക്കുന്നേ. തുള്ളി കളിച്ചെൻ്റെ സന്തോഷരാജ്യത്തിൽ വേഗം ഞാൻ ചേർന്നിടുമേ. തുള്ളി കളിച്ചെൻ്റെ സന്തോഷരാജ്യത്തിൽ വേഗം ഞാൻ ചേർന്നിടുമേ. ദേവനുക്ക് മൈമുണ്ടാവതാക. സാക്ഷി ചൊല്ല വേണ്ടിയ സഹോദരി, സഹോദരി രണ്ട് വാർത്ത. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தகப்பனாருடைய பிரிவின் நிமித்தமாக கடந்து வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நாங்கள்
நேற்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு காலை என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட அநேக விஷயங்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றிலும் மேலானதான் தன்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையை நான் எப்படி நான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதுதான். தகப்பனார் ஒரு நல்ல ஊழியக்காரர், அது மட்டுமல்ல நான் ஒரு நல்ல தகப்பன் கூட தான். என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்துள்ள நாட்களில் நாங்கள் எப்படி உயிர் வாழ வேண்டும் என்பதையும் குறித்து எங்களுக்காக காண்பித்து தந்திருக்கிறார். அவருடைய வழிகளில் நாங்கள் நடக்க தேவனங்களுக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த சபையை நீங்கள் தொடர்ந்து தாங்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சபையின் ஊழியக்காரருக்கு நீங்கள் எப்படியாக ஒத்துழைத்தீர்களோ அப்படியாக தொடர்ந்து இந்த சபையினுடைய ஊழியங்களை அடியான் செய்யும் பொழுது நீங்கள் உண்ணாமலுக்கிடையில் ஊழியங்களும் சரி, இந்த ஊழியங்களும் சரி, நீங்கள் அதற்காக எனக்கு என்னோடு கூட ஒத்துழைக்கும்படியாக, எங்கள் குடும்பத்தோடு கூட ஒத்துழைக்கும்படியாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்துள்ள காரியங்களை தேவனுடைய நாம் மகிமைப்படும்படியாக நான் ஜெபித்துக்கொள்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒன்றுதான் தேவனுடைய வேதத்தை எவ்வளவு தெளிவாக எவ்வளவு அர்ஜெண்டாக நாம் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு நாம் எவ்வளவு தூரம் அறிவிக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் நாம் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். தேவன் அந்த நோக்கத்தை அவர் மூலமாக அவரை கொண்டு எதை செய்ய தீர்மானித்திருந்தாரோ அந்த காரியங்களை அவர் தேவன் நிறைவேற்றினார். அடுத்ததாக நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அவருடைய முழங்கால் யுத்தம்தான். நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு நேரம் அவர்கள் ஜபிப்பார்கள் என்று. தேசத்துக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக எவ்வளவு நேரம் ஜபிப்பார்கள் என்று உங்கள் எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். நீங்கள் ஒரு ஜப வீரரை இழந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு காலையிலே எங்களை நோக்கி எங்களிடத்தில் பாட சொன்ன ஒரு பாடலை நான் உங்களுக்கு முன்பாக பாடுகிறேன். நாங்கள் எல்லாரும் காலையில் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது எங்களிடத்தில் உமக்காகத்தான் வாழ்கிறேன், அழைத்தீரே என் சேவைக்கு என்ற பாடலை எங்களிடத்தில் எல்லாரும் சேர்ந்து பாடுங்கள் என சொன்னார். பாடி ஒரு சற்று நேரம் தான் ஆகிவிட்டது, அதற்குள்ளே அவருடைய உயிர் கடந்து வந்தது. அந்த பாடலை நான் உங்கள் மத்தியில் பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே சூராஜனே, எஜமானனே சூராஜனே, என் எண்ணமல்லா ஏக்கமல்லா, உன் சித்தம் செய்வதுதானே, ஏக்கமல்லா, உம் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே அப்பா உம் சந்நிதியில் நான் ராப்பகலாய் மகிழ்ந்திருப்ப
நிற்பேன் அப்பாவும் சந்நிதியில் நான் ராப்பகலாய் மகிழ்ந்திருப்பேன் எப்போது உம்மை காண்பேன் எப்போது உம்மை காண்பே ஏங்குதையா என் இதயம் ஏங்குதையா என் இதயம் எஜமானனே என் இயேசுராஜனே எஜமானனே என் இயேசுராஜனே எண்ணமல்லா ஏக்கமல்லா உம் சித்தம் செய்வதுதானே எண்ணமல்லா ஏக்கமல்லா உம் சித்தம் செய்வதுதானே அவருடைய வாழ்க்கையில் கடைசி முடிச்சு வரைக்கும் அவருடைய எண்ணமும் ஏக்கங்களும் அவருடைய இருதயத்தின் அவருடைய சுவாச காற்று முழுவதும் என் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என் தேவனுக்காக கடைசி வரை நிற்க வேண்டும் என்பதுதான் அதை விட மேலாக நான் ஒன்றை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அநேகர் பலவீனத்தோடு இருந்த பொழுது என்னுடைய வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் வாங்கன்னு அநேகர் கூப்பிட்டார்கள் ஆனால் கடைசி வரைக்கும் அவர் தேவனனை குணப்படுத்துவார் தேவனனை விடுதலை ஆக்குவார் என்பதுதான் அந்த ஒரு விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள் அந்த விசுவாசத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படியாக ஒரு நல்ல போராட்டத்தை நல்ல ஓட்டத்தை இந்த உலகத்திலே ஓடி முடித்திருக்கிறார்கள் கடந்து வந்திருக்கிற எங்களுடைய சபையை நீங்கள் தொடர்ந்து தாங்குங்கள் எங்கள் குடும்பத்தை நீங்கள் தொடர்ந்து தாங்குங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சியை நான் நுடிக்கிறேன் தொடர்ந்து இதனுடைய தாசர்கள் நடத்துவார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமமயப்படுவதாக இப்பொழுது ராபின்சன் பாஸ்டர் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை சுருக்கமாக சொல்லுவார் பரிசுத்தாண்டுடைய நல்ல நாமம் மகிழ்படுவதாக அநேக பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள் நேரம் நமக்கு ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது விஷயம் ரெண்டு வார்த்தை நான் சொல்லாவிட்டால் தெய்வ சமூகத்தில் பெரிய குற்றவாளியாக நான் காணப்படுவேன் பிரைசல விசேஷமாக அருமையான பாஸ்டர் அவர்களை சின்ன பிராயத்தில் எங்களுக்கு பழக்கம் உண்டு ஆனாலும் ஊழியத்தின் பாதையில் சில 15 வருஷங்களாக அவருடைய சேர்ந்து கிராம ஊழியங்களுக்கு செல்லவும் சில நல்ல ஆராதனைகள் பங்கெடுக்கவும் அவரோடு நல்ல பழக்கப்படவும் கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார் ஆண்டவரை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் பிரத்யேகமாய் ஒரு நல்ல ஆவிக்குரிய நல்ல ஒரு பக்குவமான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனை இழந்ததில் மிகவும் சங்கடம் உண்டு ஆனாலும் கிறிஸ்துவில் அதிக சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறது பிரதேசம் பிரத்யேகமாய் இந்த வேளையில் அநேக பரிசுத்தவான்கள் மிகவும் கனத்திற்குரிய பரிசுத்தவான்கள் வந்து இந்த அடக்க ஆராதனை நடத்த வேண்டியதாக இருந்தது நம்முடைய தேசத்தின் சூழ்நிலை நிமித்தமாய் அநேகருக்கு வர முடியவில்லை ஆனாலும் பிரைஸ் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறீர்கள் தொடர்ந்தும் அவர் விட்டு போன ஊழியத்தை தொடர்ந்து அவர்கள் பிள்ளைகள் செய்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார்கள் பிரத்யேகமாக வேதவசனத்தின் ஒரு வேத பகுதியை வாசித்து நான் சுதந்திரம் முடிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் மலையாளத்தில் அந்த வசனத்தின் கடைசி வாக்கு நமக்கு ஞங்களுக்கு அறியாம் பிரயசரர் பிரியமானவர்களே இந்த அருமையான கத்துடைய ஊழியக்காரர் இவ்வளவும் பாடுகளோடும் பிரயாசத்தோடும் இப்படி ஊழியத்தை செய்ய அவருக்கு ஒன்று தெரிந்திருந்தது பிரயசரர் பலருக்கும் அது தெரியாது அநேக விஷயம் எங்களுக்கு தெரியும் ஏன் இப்படி நாங்கள் கத்தரை ஆராதிக்கிறோம் ஏன் இப்படி வேறுபட்டவர்களாக இருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியும்
தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீயோ பெய் இளைப்பாறை கொண்டிருந்து உன் நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளிலே பரலோகத்தின் ஆண்டவர் கோடாதி கோடி தூதன்மாட மத்தியில் கோடாதி கோடி பரிசுத்தவான்கள் மத்தியில் இந்த உலகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், 100 வருஷம் செய்ய வேண்டிய ஊழியத்தை ஒரு சொற்ப காலத்தில் செய்து முடித்தார். பிரைஸ் தி லார்ட். சில வருஷங்களாக கிராம ஊழியத்துக்கு நாங்கள் சில நிமித்தமாக அவர் படுகிற பிரயாசங்கள் ஊழியத்தின் நிலைமைகள் எங்களுக்கு தெரியும். அதிகமாய் ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டார், ஊழியத்தில் உபதேசத்துக்காக மிகவும் பிரயாசப்பட்டார், எந்த சமரசத்துக்கும் இடையில்லாமல் நல்ல ஊழியத்தை செய்தார். ஊழித்து வருகிறவர்கள் பலவிதப்பட்டவர் வருவார்கள், எல்லாவரையும் அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை கொண்டு வந்ததில் மிகவும் திறமையுள்ள பரிசுத்தவானாக இருந்தார். அவர்கள் ரொம்ப துக்கம் உண்டு, வேதனை உண்டு. பிரைசலால் கத்தர் தொடர்ந்து அவர்களை ஆசிரியப்பராக, தொடர்ந்து அவர்களை விழுந்திருக்கும் மனைவியையும் பிள்ளைகளையும் விசுவாசிகள் எல்லாவரையும் கத்தர் ஆசுவாசப்படுத்துவார்னு சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். பிரைஸ் தேவனுக்கு மகிமண்டாவதாக. அந்த கிதியோன் ஊழியத்திலிருந்து வந்த சகோதரர், ஒரு நிமிஷம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான பாஸ்டர் ஜான் மகேஷ் அவருடைய மறைவை முன்னிட்டு நான் வந்திருக்கிறோம். இந்த கிதியோன் போதகர் ஐக்கியம் என்று சொல்லி இந்த ஐக்கியம் ஆரம்பித்து சுமார் 2 ஆண்டுகளாக அவர்களோடு பழகக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் கிடைத்தது. ரொம்ப க்ளோஸாக நல்ல ஒரு ஃப்ரெண்டு போல் ரொம்ப ஃப்ரீயாக பேசி நல்ல ஆழமான சத்தியங்களை சொல்லுவார். ஆவிக்குரிய உலகத்தில் நல்ல ஒரு போல்டாக, நல்ல ஒரு அதாரிட்டியாக, நம்ம கேட்டது போல் உபதேசத்தில் ஸ்ட்ரைட்டாக நின்று ஆண்டவருக்காக இன்னும் அதிகம் பிரயோஜனப்படுவார் என்கிறதான ஒரு நம்பிக்கை இருந்தது. அன்றைக்கு சீஷர்கள் எம்மாவூருக்கு போகும்போது இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் என்று சொன்னது போல, இந்த விசுவாச கோலத்தில் நல்ல வைராக்கியமாய் செயல்படக்கூடிய நல்ல ஒரு யங்ஸ்டர் என்று சொல்லி நானும் நினைத்திருந்தேன். ஆனால் திடீரென்று அவருடைய மறைவை கேட்கும்போது அது ஒரு பெரிய ஷாக்காகத்தான் இருக்கிறது. ஆனாலும் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருக்கு அருமையானது என்று சொல்லப்பட்டபடி அவர் தேவ சமூகத்தில் சந்தோஷத்தோடு இளைப்பாறுகிறார். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஊழியங்களை நடத்துவதற்கு எல்லா ஆளுகையும் கர்த்தர் செய்து அருமையான அவர் விட்டு சென்ற மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கிதியோன் போதகர் ஐக்கிய மூலமாக எங்களுடைய ஜபங்களும் எங்களுடைய ஆறுதலும் எப்போதும் உங்களுக்கு உண்டு என்கிறத தெரிவித்து என் வார்த்தையை முடிக்கிறேன். ஸ்தோத்ரம். தேவனுக்கு மகிமண்டாவதாக. அடுத்ததாக அந்த பாஸ்டர் எட்வின் பாஸ்டர் அவர்கள் ஒரு 10 நிமிஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்படுவதாக. இந்த துக்கமான நேரத்திலே நாம் இந்த இடத்திலே இதை தன் மனதிலே சிந்திப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இந்த உலகத்திலே அருமையான பாஸ்டரை குறித்து சாட்சி சொல்ல வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தாலும் நேரம் அதிகமில்லாத அப்படின்னால் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி வார்த்தையை முடித்துக் கொள்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்படுவதாக. சில ஆண்டுகள் நாங்கள் உண்ணாமலக்கடையிலே கர்த்தருடைய ஊழிய பகுதிகளிலே நாங்கள் பாஸ்டர் சேவியரோடு இணைந்து அவருடைய உபதேசங்களை கேட்கும் அந்த ஊழியத்திலே பங்கடையவும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்தார். அநேக நாட்களாக அவரோடு கூட நாங்கள் பழகவும் ஜெபத்திலே பங்கடையவும் பைபிள் ஸ்டடி போன்ற காரியங்கள்லாம் பங்கடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தருக்காக உண்மையாக ஒரு உழைத்த மனுஷன் என்பதை நான் பூரணமாய் அறிவேன். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் பாஸ்டர் சேவியர் பலவீனமாக இருக்கும்போது அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்காக தன்னுடைய நெருக்கமான காலகட்டத்திலேயும் மிகுந்த வறுமையான காலகட்டத்திலேயும் கூட ஓடி ஓடி உழைத்து, ஏற்கனவே இங்கே சில தெய்வ மனிதர்கள் சாட்சி சொன்னது போல அவர் அதிகமாய் உழைத்ததான ஒரு தெய்வ மனுஷன். ஒரு சந்தர்ப்பத்திலே சில காரியங்களை என்னால் மறக்க முடியாதானால் ஒரு காரியத்தை சொல்வேன். ஆனால் ஒரு முறை பாஸ்டருக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே காணப்பட்ட அந்த காலகட்டத்திலே இங்கிருந்து ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டு அந்த சைக்கிளை அவரோட நெருக்கத்திலேயும் கஷ்டத்திலையும் இருந்த காலகட்டத்திலே சைக்கிளிலே கொண்டு வந்து அந்த கர்த்தருடைய தாசனை கவனித்து அவருக்கு செய்ய வேண்டியதான கடமைகளெல்லாம் செய்து ஊழியத்திலே பங்கடைந்ததான ஒரு தெய்வ மனுஷன். அதுபோல் பல காரியங்களை சொல்ல முடியும். ஆனாலும் இந்த உலகத்திலே யோபு என்ற புஸ்தகம் 7:1 நான் வாசித்து பார்க்கும்போது, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. அந்த போராட்டம் ஒரு இந்த உலக வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஊழியத்தில் செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு
எல்லாருக்கும் இருக்கிறதான கஷ்டம் பொதுவாக இந்த உலகத்திலே இருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வருகிற நிந்தை கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வருகிறதான பாடுகளை இந்த உலகத்திலே சகிக்க பாஸ்டர் ஜான் மகேஷ் அவர்களுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். இந்த ஊழியத்தை ஸ்தாபிக்கவும் ஆரம்ப காலத்தில் இந்த ஊழியம் இந்த வீடுகள் கட்டப்படுவதற்கு முன்பாக அவருடைய இருந்ததான வீட்டிலே ஒரு பகுதியிலே ஆராதனை தொடங்கப்பட்ட அந்த காலத்திலே அந்த இடத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருந்ததான தெய்வ மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தி இவ்விதமாக இந்த ஊழியங்கள் கட்டவும் அநேக ஆத்மாக்கள் சந்திக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் இவரை பயன்படுத்தினார். இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டுகொண்ட அநேக சாட்சிகள் மூலமாகவும் நேரடியாகவும் கண்டுகொண்ட பல காரியங்களை நாங்கள் சிந்திக்கும் போது கர்த்தருக்காக ஒரு நல்ல போராட்டத்தை போராடின ஒரு தேவ மனுஷனாக இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார். உண்மையாக சொல்லப்போனால் அவர் உழைக்கிறது போல யாரும் உழைக்க முடியாது. அந்த அளவிற்கு ஓடி ஓடி பிரயாசப்படுவார். திங்கட்கிழமை இரவு ஜபம், அதற்கு பிற்பாடு செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி, இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது எல்லா காரியங்களிலேயும் மிகுந்த ஞானத்தோடு உழைத்து அதற்காக பிரயாசப்பட்டதான ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் இந்த உலகத்திலே பாடுபடுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் நல்ல பிரதிபலங்களை தந்திருவார் என்று நமக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது உலகத்திலே வாழ்கிறதான மனுஷன் இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தாலும் ஒன்றையும் கொண்டு போகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒன்றை ஒரு மனுஷன் கொண்டு போவான், அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இந்த நற்கிரியைகளை கர்த்தருக்காக ஓடி உழைத்து பிரயாசப்பட்ட தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர் பட்டதான பாடுகளுக்கு ஏற்றதான பலனை இன்றைக்கு அவருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் உயிர் கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாலும் அவரோடு கூட எழுந்திருக்கக்கூடியதான பாக்கியத்தை, அதாவது உயிர்த்தெழுதலின் பாக்கியத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். வெளிப்படுத்த பார்க்கும்போது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் கிறிஸ்து தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரும்போது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவராக இந்த அருமையான பாஸ்டர் இந்த நாட்களிலே அவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். சில பலவீனங்களாக கடந்த சில மாதங்களாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை பார்க்க அவரும் அவரோடு பேசவும் உதவி செய்தார். இந்த நாட்களிலே தம்முடைய பிள்ளைகள் சொன்ன சாட்சியின் நிறைவேற்றினதை பார்க்கும்போது நல்ல காரியம் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த பூமியிலே அவர் விதைத்திருக்கிறார். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாமும் உயிரோடு இருப்போமானால் அவர் விதைத்ததான தேவனுடைய வார்த்தைகள் 1, 30, 60, 100 பலன் தந்து இந்த ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் கட்டி எழுப்ப அவருடைய சந்ததிகளுக்கும் அவரோடு இணைந்து செயல்பட்டதான தேவ ஊழியர்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு இந்த அருமையான பாச இழந்து காணப்படுகிறதான சகோதரிக்கும் பிள்ளைகளுக்கும் விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆற்றுவாராக, தேற்றுவாராக. இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் ஸ்டீவன் அவர்கள் 2 பேசுவார்கள். பாஸ்டர் ஸ்டீவன், ஹாலலுயா ஹாலலுயா, சோத்ரம் சோத்ரம். பரலோக தெய்வம் ஒராளை சிருஷ்டிக்கும் போது அவர் விழிக்கிற சமயம் அவருக்கே தெரியும். மனுஷன் யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்போது அவர் விழிக்கிறார் என்று யாருக்கும் தெரியவே செய்யாது. அவர் ஊழியத்திலே
பலமாய் விசுவாசமாய் ஞானமாய் அறிவாய் நடத்தினார் என்று சொல்ல இருக்க முடியாது. சத்திய வேத வசனங்களை திட்டமிட்டாக விரிவாக போய்த்து கொடுத்த ஒரு தெய்வ மனுஷன். சில வருஷங்களாய் என்னுடைய வீட்டிலே கிழமை ஒரு நாள் கூட்டம் உண்டு, முடங்கால் வாரதுண்டு. முதலாவது அவர் சியோன் பந்திகோஸ் இருந்தபோதும் நானும் அங்கே ஊழியக்காரன் இருந்தேன். நல்லா மனசிலாக்கப்பட வேண்டும், அவருடைய உழைப்பு விசேஷமான உழைப்பு, தியாகத்தோடல் உழைப்பு, கர்த்தருக்க விழுக்கு தகுந்தபடி பவலா போசனை போல விழிச்சு வேர்தெரிச்ச ஒரு தெய்வ மனுஷன். அவர் இப்படி ஒரு பரலோராஜ்யத்துக்கு தகுதிப்பட்டு அநேகரை அந்த வழியில் நடத்தினதாக பார்க்க முடிகிறது. திட்டவட்டமாக ஒளிவு மரம் இல்லாமல் சுவிசேஷத்தை போதிக்கிற ஒரு தெய்வ மனுஷன் எல்லாம் மனசிலாக்க விட வேண்டும். ஆனால் வர பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் ரொம்ப துக்கம் உண்டு. ஆனால் எப்போது நமக்கு சமயம் தெரியாது. ஆயினும் அவர் கொடுக்கப்பட்ட நாட்களிலே ஓடி ஓடி பாவியான ஜனங்களை கிறிஸ்துவில் கொண்டு வரணும் வேண்டும் என்றுள்ள நிச்சயத்தோடு அவரை தகுதிப்படுத்தின ஒரு உண்மையான ஒரு பாஸ்டர் சொல்லாயிருக்க முடியாது. ஆனால் இந்த இழப்பு மூலமாக ஆறுதலப்பட வேண்டும். பரலோக தெய்வம் ஏற்ற கால ஏற்றுக்கு அவருடைய மரிய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் பலவும் கொடுப்பீராக. சபையாருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் வேர்வெறியில் முதலாக சங்கடங்கள்லாம் மாற்றி நாம் இயேசுக்கென்று வாழ வேண்டிய தீர்மானத்தோடு எல்லாரும் காணத்தக்கதாக அவர் போன்ற ராஜ்யத்திலே நாங்களும் சேர வேண்டியுள்ள நிச்சயத்தோடு கணக்கிறவை செய்யும். தொடர்ச்சியாக எல்லா காரியங்களும் ஆவியானவர் தாமே தாங்கி நடத்தும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம் பரவுதாவே. கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மையப்படுவதாக. இந்த ஊழியத்தினுடைய தலைமை போதகர் ஜோர்ஜ் குட்டி பாஸ்டர் அவர்கள், அவர்கள் திருச்சூர் பகுதியில் இருக்கிறார்கள். இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை, அதனாலே ஒரு வீடியோவிலே அவர் பேசலாம் என்று அந்த வீடியோ போடப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மையப்படுது. ஆடியோ வீடியோ இல்ல. இதே பேசணும் இல்லையா? ஆ சரி சரி. அவர் முடிச்சாச்சா? ஆ சரி ஆ சரி. தெய்வ நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டே. ഏറ്റവും ദുഃഖകരമായ എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഏറ്റവും വേദനകരമായ
നിമിഷങ്ങളിലൂടെയാണ് കടന്നു പോകുന്നത്. എന്ത് പറയണം, എവിടെ തുടങ്ങണം എന്നറിയാൻ വയ്യാത്ത സമയം. എങ്കിലും ദൈവം സകലവും അതാതന്റെ സമയത്ത് നന്നായി ചെയ്യുന്നു. ആകയാൽ ദൈവകരങ്ങളിൽ ഭരമേൽപ്പിക്കല്ലാതെ ഒന്നും പറയാൻ നിവർത്തിയില്ല. ഞാൻ പറഞ്ഞ് കേൾക്കുന്നുണ്ടോ? ആ ശരി ശരി. ആ ഇങ്ങ സ്റ്റീവൻ പേസിട്ടിട്ടേ പ്രിയമുള്ളവരെ, ദൂരത്തിൽ നിന്നെ കേൾക്കുന്നവരെ, ഇന്ന് ഞാൻ നിന്ന് നടത്തേണ്ട ശുശ്രൂഷയാണിത്. എന്നാൽ അതും കർത്താവ് അനുവദിച്ചില്ല. കഴിഞ്ഞ സേവർ പാസ് കർത്താവ് എനിക്ക് നല്ല സുഖം തന്നു എന്ന് പറഞ്ഞതാണ്. എന്നാൽ വെള്ളിയാഴ്ച മുരിങ്ങവളയ്ക്ക് പോയി റോമാലയിലെ 8:1 ബേസിസ് പ്രസംഗിച്ചു. അവിടെ നിന്ന് മടങ്ങി വന്നതിന് ശേഷമാണ് ഈ പ്രയാസം ഉണ്ടാകുകയും തുടർന്ന് എല്ലാ സമയത്തും തുടർച്ചയായി ബന്ധപ്പെട്ടുകൊണ്ടിരുന്നു. എന്നാൽ കർത്താവ് വിശ്വം ഇതായിരുന്നു, ഞാന് എങ്ങനെ പറഞ്ഞല്ലോ, എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം എന്റെ വലം കൈ തകർന്നു പോയതുള്ള അവസ്ഥയാണ്. എങ്കിലും കർത്താവ് ജീവിക്കുന്നു. എനിക്ക് പറയാനുള്ളത്, ഇതുപോലെ ഉള്ള ഒരു വ്യക്തിയെ എന്റെ ആയുസ് ഞാൻ കണ്ടിട്ടില്ല. എനിക്ക് 46 വയസ്സുണ്ട്. ഇത്രയും പ്രായത്തിനിടയ്ക്ക് ഇതുപോലെ ഓടി നടന്ന്, ഇതുപോലെ കർത്താവിനെ പ്രസംഗിക്കുന്ന, കർത്താവിന്റെ കാര്യങ്ങൾ സുസ്കാന്തിയോടെ ജീവിക്കുന്ന, മറ്റൊന്നും നോക്കാതെ രക്തസാക്ഷിയാകണം എന്നാണ് ആഗ്രഹം എന്ന് പറഞ്ഞു. ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ചെലവിടാൻ, ചെലവായി പോകാൻ, അധ്വാനിക്കാൻ എനിക്ക് വാക്കുകളില്ല ബാക്കി പറയാൻ. തന്റെ ഗ്രാമപ്രവർത്തനത്തിന് വേണ്ടി ഒരു വാഹനം വാങ്ങണമെന്ന് പറഞ്ഞ് സ്വത്തു വിറ്റാണ് അത് വാങ്ങിയത്. ഞാനും എതിരായിരുന്നു, എങ്കിലും തന്നെ ചെയ്തു. എന്റെ കാലത്ത് ചെറുപാസ്റ്റർ അല്പം ശാസിച്ച് അതിന്റെ പേരിൽ മാറ്റി നിർത്തി, എങ്കിലും കൈ താങ്ങി മുന്നോട്ട് കൊണ്ടുപോയി. കൃപയാൽ നമ്മൾ ഉള്ള പോലെ ഒരു ബന്ധം, അതിലേറെ ആത്മീയ ബന്ധം മയുഷുമായി ദൈവം എനിക്ക് തന്നു. പുറകിൽപ്പെട്ടവൻ ഇന്ന് പകല് നമ്മെ വിട്ടുപോയി. ഞാൻ എന്റെ വികാരങ്ങൾ അടക്കത്ത് ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 1:23 ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു, അവന്റെ ശുശ്രൂഷാകാലം തികഞ്ഞ ശേഷം അവൻ വീട്ടിലേക്ക് പോയി. അവന്റെ ശുശ്രൂഷാകാലം തികഞ്ഞ ശേഷം അവൻ എന്റെ വീട്ടിലേക്ക് പോയി. വാസ്തവം പറഞ്ഞാൽ ഓടി നടന്ന് കർത്താവിന് വേണ്ടി പ്രവർത്തിച്ചു, വിശ്വമില്ലാതെ പ്രവർത്തിച്ചു, ശുശ്രൂഷ തികഞ്ഞു, വീട്ടിലേക്ക് പോയി. മാത്രമല്ല, ഡാനിയേൽ പ്രവചനത്തിൽ ഇങ്ങനെ എഴുതിയിട്ടുണ്ട്, 12:1, ബുദ്ധിമാന്മാർ ആകാശ മണ്ഡലത്തിലെ പോലെ പലരെയും നീതിയിലേക്ക് തിരിക്കുന്നവർ നക്ഷത്രങ്ങളെ പോലെയും എന്നേക്കും ശോഭിക്കും. പ്രിയപ്പെട്ടവൻ, തീർച്ചയായിട്ടും ദൈവം സന്നിധിയിൽ വളരെ ശക്തമായ മേൽ ശോഭിക്കും. അത് മാത്രമല്ല, സമയം പോകുന്നല്ലോ, ഞാൻ കൂടുതൽ പറയാൻ പാടില്ലാത്ത പറയണമെന്നുണ്ട്, പക്ഷേ എനിക്ക് പറയാൻ കഴിയുന്നില്ല. മക്കളെ ദൈവഭക്തിയിൽ വളർത്തി, മക്കളെ പ്രത്യേകിച്ച് മൂത്തവരെ രണ്ടുപേരെ സുവിശേഷ വേലയിൽ നല്ലോണം പരിശീലിപ്പിച്ചു. മകനെ ബൈബിൾ സ്കൂളിൽ വിട്ടു, ദൈവവചനം പഠിക്കാൻ അവസരം ഒരുക്കി. അങ്ങനെ മക്കളെ വളരെ അച്ചടച്ചത്. പല പാസ്റ്റർമാരും അവരുടെ മക്കളെ കുറിച്ച് കരയുമ്പോ പ്രിയ ദൈവദാസനെ പറയുന്നതോടെ
പ്രിയപ്പെട്ടവരോട് പറയാനുള്ളത് നിങ്ങളുടെ അപ്പൻ ഒരു നല്ല മാതൃക മുൻപിൽ വെച്ചിട്ട് പോയിട്ടുണ്ട്. ഒരു നല്ല മാതൃക, വിശുദ്ധ ജീവിതം, വിശ്വാസ ജീവിതം, ദൈവാശ്രയം, താഴ്മ. ചില കാര്യങ്ങളൊക്കെ വളരെ കണ്ണിതമായി പറയുമെങ്കിലും ആ വളരെ താഴ്മ, വളരെ അനുസരണം ഉള്ളവനായി ജീവിച്ചു. മാത്രമല്ല, താൻ പിടിച്ച വിശ്വാസം നഷ്ടപ്പെടുത്താതെ താൻ കർത്താവിന്റെ സ്ഥലം പോയി. ഞാൻ ആദ്യം പറഞ്ഞതുപോലെ ഒരു ദൈവദാസന് ഉള്ള ഏക പ്രാഗൽഭ്യം, ഒരു ദൈവാസുള്ള ഞാൻ നല്ലപോലെ വരുന്നു, വിശ്വാസം കാത്തു, ഓട്ടം തികച്ചു. പലരും വിശ്വാസം വഴിക്ക് ഉപേക്ഷിക്കുമ്പോൾ മഹേഷ് നല്ല പോർ വരുന്നു, ഓട്ടം തികച്ചു, വിശ്വാസം കാത്തു. ശരിയാണ്, കുടുംബത്തോട് കുടുംബത്തിന് പ്രശ്നമുണ്ടോ വിശ്വനെ അത് അവശേഷിക്കുന്നു. സാധാരണ ഒരു വലിയ മരം, ആൽമരം വളരെ വലുതായിട്ട് വലിയ മരം നിൽക്കുകയാണ്, നല്ല തണൽ. അത് വെട്ടിയിട്ടാൽ ആ സ്ഥലത്ത് ഒരു വിടവ് ശേഷിക്കും. എന്നാൽ ആ വിടവ് നികത്താൻ കർത്താവ് വിശ്വസ്തനാണ്. ചെറുപാസ് പോയ കാലം പോയടനെ ചെറുപാസിലെ വേല നഷ്ടപ്പെട്ടു പോയെന്ന് പലരും ചിന്തിച്ചു. എന്നാൽ അത് നഷ്ടപ്പെട്ടില്ല, ആ വേല വീണ്ടും ബലപ്പെട്ടു. ദേവർപാസിലെ കാലത്ത് ഉള്ളതിനേക്കാൾ നന്നായി മുന്നോട്ട് പോയി. ഉണ്ണാമലക്കിട ഹാള് പണിയുവാൻ വളരെ കഷ്ടപ്പെട്ടു. അതിന് സാമ്പത്തിക ബാധ്യതയുണ്ട്, അതും എനിക്കറിയാം. എല്ലാം കർത്താവിന് വേണ്ടിയാണ്. കർത്താവ് എന്തെങ്കിലും ചെയ്താൽ ഏറ്റവും നന്നായിരിക്കണമെന്നുള്ള ഒരു ചിന്ത മഹേഷ് ഉണ്ടായി. അതുപോലെ കാശ് പൈസ ചെലവാക്കുന്ന കാര്യത്തിൽ കൊടുത്ത് കൊടുത്ത് ആർക്കും എത്ര കൊടുത്താലും അവൻ മഹേഷ് തൃപ്തി വരത്തില്ല. അത് പറയാതില്ല, കുടുംബത്തെ ദൈവം വെറുതെ വിടില്ല. മക്കൾ നിർബന്ധത്താൽ യേശു ക്രിസ്തുവിന്റെ ക്രൂശിൽ ചുമന്ന കുറേനക്കാരിൽ ചുമോന്റെ മകൻ കർത്താവിൽ പ്രസ്തനായെങ്കിൽ മഹേഷിന്റെയും ജീവിതത്തിൽ മഹേഷിന്റെയും മക്കളുടെ ജീവിതത്തിൽ തീർച്ചയായും കർത്താവ് ചെയ്യും. ദൈവത്തിന്റെ വിശ്വസ്ത ഞാൻ പല ദൈവാസന്മാരുടെ ജീവിതത്തിൽ ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. വിശ്വസ്ത ദൈവം വെളിപ്പെടുത്തും. മാത്രമല്ല, സമയം പോയല്ലോ, ഞാൻ അധികം സംസാരിക്കുന്നത് ശരിയല്ല. പാസ്റ്റർ മഹേഷ് ഒരു നല്ല ലെഗസി, ഒരു നല്ല മാതൃക നമ്മുടെ മുന്നിൽ വെച്ചിട്ട് പോയിരിക്കുന്നു. എങ്ങനെ കർത്താവിനെ ജീവിക്കാം, കർത്താവിനെ എങ്ങനെ ജീവിക്കാം, ഏത് നിലയിൽ പോകാം? നല്ല മാതൃക, ഒരു നല്ല മാതൃക, നിസ്തുലമായ മാതൃക നമ്മുടെ മുന്നിൽ വെച്ചിട്ടാണ് പോയത്. പ്രിയമുള്ളവരെ, ഇത് നമുക്കൊരു ചലഞ്ച്. എബ്രായ ലേഖനത്തിൽ ഇങ്ങനെ വായിക്കുന്നു, നിങ്ങളോട് ദൈവവചനം പ്രസംഗിച്ച് നിങ്ങളെ നടത്തിയവരെ ഓർത്തുകൊള്ളുവേ, അവരുടെ ജീവാവസാനം ഓർത്ത് അവരുടെ വിശ്വാസം അനുഗ്രഹിപ്പേ, അവരുടെ ജീവാവസാനം ഓർത്ത്. മഹേഷ് മഹേഷിന്റെ മഹേഷ് നന്നായിരുന്നു, മഹേഷ് നല്ല സ്വഭാവമായിരുന്നു, മഹേഷ് ദൈവദൂതനായിരുന്നു, മഹേഷ് വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്തെന്നൊക്കെ പറഞ്ഞ് പോകുന്നതിനേക്കാം മഹേഷ് കൊടുക്കാവുന്ന ഏറ്റവും നല്ല ട്രിബ്യൂട്ട് മഹേഷ് കർത്താവിനെ സേവിച്ച പോലെ കർത്താവിനെ സേവിക്കുക, മഹേഷ് പ്രാർത്ഥിച്ച പോലെ കർത്താവിനെ ചെൽ പ്രാർത്ഥിക്കുക, മഹേഷ് കർത്താവിന് അധ്വാനിച്ച പോലെ കർത്താവിന് വേണ്ടി അധ്വാനിക്കുക, മഹേഷ് കർത്താവിന് വേണ്ടി ചെലവിട്ടതുപോലെ കർത്താവിന് വിലക്കായി ചെലവിടുക. തന്നെ താൻ മറന്ന് യാഗമായി അർപ്പിച്ചതുപോലെ, മഹേഷ് താൻ യാഗമായി അർപ്പിച്ചതുപോലെ ജീവത്തെ കർത്താവിന് യാഗമായി അർപ്പിക്കുക. അത് ബലിപീഠത്തിൽ വെച്ച ജീവിതമായിരുന്നു, യേശുവിന്റെ ബലിപീഠത്തിൽ തന്നെ താൻ സമർപ്പിച്ച ജീവിതമായിരുന്നു ജോൺ മഹേഷ്. ആ ശ്ലോകത്തിൽ ഞാൻ ചിന്തിക്കുമ്പോ എനിക്കത് തന്നെ അല്പം ശാരീരിക പ്രശ്നമുള്ളത് കൊണ്ട് അധികം ചിന്തിക്കാതെ എന്നെ തന്നെ സൂചിക്കുന്നു. വിടവ് വലുതാണ്,
പക്ഷേ ഇവിടെ നിർത്തുവാൻ കർത്താവ് വരികട്ടെ. മഹേഷേ പോയുള്ളൂ, മഹേഷൻ ദൈവം പോയില്ല. മഹേഷേ പോയുള്ളൂ, മഹേഷ ദൈവം പോയില്ല. ആകയാൽ മഹേഷേനെല്ലാം മേലെ ചെയ്തോ, അതെല്ലാം തുടരും, അപങ്കുരം തുടരും. ദൈവം തീർച്ചയായിട്ടും വിടവ് നേത്തും. എനിക്കൊരു സന്തോഷമുള്ളത്, ഒരു മകനെയെങ്കിലും കർത്താവിന്റെ വിലയ്ക്കായി വേർതിരിച്ചിട്ടാണ് പ്രിയപ്പെടാൻ പോയത്. അതിൽ ഞാൻ സന്തോഷിക്കുന്നു. മക്കൾ, അൺമക്കൾ മൂന്നു പേരും മകളും കർത്താവിന്റെ പേരിൽ പ്രകാശിക്കണമെന്ന് ഞാൻ ആത്മാർത്ഥമായി ആഗ്രഹിക്കുന്നു. പറഞ്ഞല്ലോ, എന്നോട് പലപ്പോ പറഞ്ഞിട്ടുണ്ട്, പാസ്റ്ററെ തലയ്ക്ക് സൂമില്ലാതെ എന്നെ ഈ നിലയിലാക്കി ഇത്രയും ആക്കിയ കർത്താവിന് വേണ്ടി ഇനി എന്തെല്ലാമായി ചെയ്യേണ്ടത് പറഞ്ഞു വരുമ്പോൾ പലതും പണ്ട് ഓർക്കുന്നു. പ്രിയമുള്ളവരെ, എനിക്ക് നടന്നു വരാൻ പറ്റാതെ പറഞ്ഞു മുറിച്ചിട്ടിരിക്കുന്ന കാലം എന്നെ മുഖ്യ തകർന്നു പോകുന്നു. നിനക്കറിയാവല്ലോ, നമുക്ക് ആശ്വസിക്കാം. പ്രിയ സൗദിയോടും മക്കളോടും എനിക്ക് പറയാനുള്ളത്, മഹേഷ് ദൈവം ജീവിക്കുന്നു. അവന്റെ അവന്റെ ഉപേക്ഷിക്കില്ല. തീർച്ചയായിട്ടും വിശ്വസ്തയോടെ ഭർത്താവിനെ ശേഷിച്ചവന്റെ സന്തതിയെ അവൻ ഒരിക്കലും കഴിവില്ല. കർത്താവിനെ ആശ്രയിക്കുക. നിങ്ങളുടെ ദുഃഖം വലുതാണ്, കുട്ടികളുടെ നഷ്ടം വലുതാണ്. ഞങ്ങൾക്ക് ആർക്കും നികത്തുവാൻ സാധ്യമല്ല. എന്നാൽ പരമാശ്വാസങ്ങളിൽ ദൈവം ജീവിക്കുന്നു. ഇന്ന് ഇല്ലെങ്കിലും മെനയാന്നുമായി രണ്ട് ദൂത് എനിക്ക് കിട്ടിയതാണ്. അന്നത്തെ ഞാൻ ബ്രഹ്മസ്ഥലം പിടിച്ച് ദൈവത്തിലിരുന്നു. എടുക്കും എടുക്കും എന്നുള്ള അത് അങ്ങ് മനസ്സിലാക്കാൻ എനിക്ക് കഴിയില്ല. ഞാൻ വിധമായി പല വഴികളും അന്വേഷിച്ചു. കഴിഞ്ഞ രാത്രി ഞാൻ ഉറങ്ങിയിട്ടില്ല. അത്രത്തോളം ഈ സംഭവത്തുള്ള ബന്ധത്തിലാണ്. രാവിലെ 7 മണിക്ക് വിളിച്ചപ്പോഴാണ് അത്രത്തോളം സ്ഥിതി മോശമെന്നറിയുന്നത്. വളരെ, ഞാനും പോണം, നാം എല്ലാവരും പോണം. അധികം വൈകത്തില്ല. ഭർത്താവിന്റെ കാള് അവൻ കേൾക്കാൻ അധികം വൈകത്തില്ല. അന്നേരത്ത് ശരീരത്തോടെ, സ്വർഗീയ ശരീരത്തോടെ പള്ളിയിൽ പോയ മഹേഷിനെയല്ല, ചുക്കിച്ചൊലിഞ്ഞ മഹേഷിനെയല്ല, ശരീരത്തോടെ കർത്താവിനെ പോലെ, സൂര്യനെ പോലെ ശരീരത്തോടെ നമുക്ക് മഹേഷിനെ കാണാം, മഹേഷിനെ കാണാം. ഞാൻ ഉറപ്പായി വിശ്വസിക്കും. സമയം പോയതുകൊണ്ട് ഞാൻ ഒന്നും പറയുന്നില്ല. ഞാൻ ഒരു കാര്യം കൂടെ പറയുന്നു. മഹേഷ് ജീവിച്ച പോലെ കർത്താവിന് വേണ്ടി ജീവിക്കാം. മഹേഷ് കർത്താവിനെ പ്രസാദിച്ച പോലെ കർത്താവിനെ പ്രസാദിപ്പിക്കാം. മഹേഷ് പ്രാർത്ഥിച്ച പോലെ പ്രാർത്ഥിക്കാം. മഹേഷ് ഉപവസിച്ച പോലെ ഉപവസിക്കാം. മഹേഷ് യേശുവിന് വേണ്ടി മറ്റെന്തിനേക്കാളും വലുതാ യേശുവിന് വേണ്ടി തന്നെ താൻ ചെലവാക്കിയത് പോലെ കർത്താവിനെ മാത്രം നമുക്ക് ജീവിക്കാം എങ്കിൽ മഹേഷ് പ്രാപിച്ച ശ്രേഷ്ഠമായ നാമം പ്രാപിക്കും. നാമൻ ദുഃഖിക്കുന്നോ പ്രിയപ്പെടുന്ന കർത്താവിനെ സ്നാനിക്കുന്നു. ദൈവത്തിന് സ്തോത്രം. സ്വർഗത്തിൽ സന്തോഷമാണ് എന്റെ വാക്കുകളെ നിന്ന് നിർത്താത്ത ദുഃഖത്തിലായിരിക്കുന്ന പ്രിയ സൗരിയെ, വൈദ്യങ്ങളെ, മഹേഷ സൗരിയെ, എല്ലാവരെയും പ്രവശക്കനായി ദൈവം ആശ്വസിപ്പിക്കട്ടെ. ഞാൻ എങ്ങനെ ചിന്തിച്ചു, ഒരു 500 പാസ്റ്റർമാരെങ്കിലും, ഏറ്റവും കുറഞ്ഞത് ഇങ്ങനെയുള്ള സാഹചര്യമില്ലായിരുന്നെങ്കിൽ ഒരു 500 പാസ്റ്റർമാരെങ്കിലും കൂടി മാന്യമായ ഒരു യാത്രയിപ്പോ മഹേഷിക്കുന്നതാണ്. പക്ഷേ സൗകര്യത്തിന് ദൈവം അത് ആഗ്രഹിക്കുന്നില്ല. ഇങ്ങനെ മതിയെന്ന് ദൈവം തീരുമാനിച്ചു. അതിനായി സ്തോത്രം. സമയത്ത് ഈ ദുഃഖത്തിൽ പങ്കുചേരുന്ന എല്ലാവരോടൊപ്പം ഞാനും പങ്കുചേരുന്നു. പരമാശ്വാസങ്ങളെ ദൈവം നമ്മുടെ ഹൃദയങ്ങളെ ആശ്വസിപ്പിക്കട്ട, നഷ്ടം നികത്തട്ട, പലകരമായി വില വെളിപ്പെടുത്താം. എല്ലാ മഹത്വവും കർത്താവിന് അർപ്പിച്ചുകൊണ്ട് ദൈവം നിങ്ങളെ ആശ്വസിപ്പിക്കുന്നതെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഞാൻ എന്റെ വാക്കുകൾ അവസാനിപ്പിക്കുന്നു. ദയവായി ക്ഷമിക്കുക.
மரணம் தேவனுக்கு விருப்பமே இல்லை. ஒரு கூட்டத்தாருக்கு மரணம் ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. எந்த மனுஷனுக்கு இயேசு தங்களுடைய ஜீவியத்தில் இல்லையோ அந்த மனுஷனுடைய மரணம் இயேசு அப்பாவுக்கு விருப்பமே இல்லையாம். காரணம், இயேசு இல்லாத ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் போகிறது நித்திய அழிவு, நித்திய நரகம். ஆனால் இயேசு உள்ள மகனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் போகிறது நித்திய ராஜ்யம். இனி பட்டினி இல்லை, தாகம் இல்லை, பஞ்சம் இல்லை, பசி இல்லை, வேதனை இல்லை, சோதனை இல்லை, மரணம் இல்லாத ஒரு நகரத்துக்கு போகிறார்கள். அதனால வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையான. ஒரு வேளை இந்த அருமையான பாஸ்டருடைய நல்ல காரியங்களை அனுபவித்த பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு அவர் நல்ல காரியங்களை செய்ததினால் ஒருவேளை துக்கம் இருக்கலாம். ஆனால் சீக்கிரமாய் நாம் அவரோடு போய் சேர்ந்து கொள்வோம். மரணம் என்கிறதான வரிசையில் நாம் நிற்கிறோம். நாம் இருக்கிறது இல்லை. வேதம் சொல்ல மனுஷன் சொல்லுகிறான், நான் மரணம் என்கிற வரிசையில் நாம் ஒவ்வொருவரும் ஆயிருக்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய உலகத்தில் உலகத்தை பொறுத்த அளவில் மரணத்தை கண்டு 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 அந்த 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 சடலங்களை கூட எரிக்க அடக்க மனமில்லாமலோ முடியாமலோ அதை இழந்து விடுகிறார்கள். எவ்வளோ பரிதாபகரமான காரியங்கள் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. அப்படி அருமையான ஒரு மனிதனுடைய மரணத்தை கண்டதோடு சேர்ந்து நமக்கு தேவனை மயப்படுத்த தேவன் உதவி செய்தார். ஆனால் இயேசு இல்லாத ஒரு மனிதனுடைய மரணம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. தேவஜனமே, என்னை கேட்கும் அருமையான தேவனை பிள்ளே, இந்த கர்த்தருடைய தாசன் இயேசுவுக்காக வாழ்ந்து நித்திய ராஜ்யத்தை அவகாசமாக்கினதை போல யாராகிலும் இயேசு இல்லாமல் இருந்தால் இப்பொழுதே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அந்த சடலத்தை அதுக்கு அடக்கத்துக்கு நாம் கொண்டு போக போகிறோம். யாருக்காவது காண வேண்டிய ஆட்களுக்கு காணலாம். நெருங்கி நிற்கலாம். மக்கள் கொஞ்சம் மாறி கொடுங்க. காண வேண்டிய ஆட்கள் கண்டு கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே. தாதன் பேர் காய் சேவ செய்ததா தாதன் மானிக்குவாரா நாதன் பேர் காய் சேவ செய்ததா நாதனே மாணிக்குவாரா தருமோரோ பகுமானங்கள் அணிஞ்சீடும் சதா காலமா தருமோரோ பகுமானங்கள் அணிஞ்சீடும் சதா காலமா தூத சங்கமாகவே என்னை எதிரேற்குவார் சதா சன்னத்தராய் நின்றிடும் நீ
സുപ്രവസ്ത്രധാരിയായി എൻ്റെ പ്രിയൻ്റെ മുൻപിൽ ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. സുപ്രവസ്ത്രധാരിയായി എൻ്റെ പ്രിയൻ്റെ മുൻപിൽ ഹല്ലേലൂയ പാടിടും.
मनुष्य शवन अटकमें वसनते नाम केपम विधाय महिमेयும் सूर्य महिमेयும் विशेष मरीतोर उ
അടിവുള്ളതായി വിതയ്ക്കപ്പെടും, അടിവില്ലാതായി എഴുന്നേൽക്കും. ഗണവീനമുള്ളതായി വിതയ്ക്കപ്പെടും, മഹിമയുള്ളതായി എഴുന്നേൽക്കും. ബലവീനമുള്ളതായി വിതയ്ക്കപ്പെടും, ബലമുള്ളതായി എഴുന്നേൽക്കും. ജന്മ ശരീരം വിതയ്ക്കപ്പെടും, ആവിക്രിയ ശരീരം എഴുന്നേൽക്കും. ജന്മ ശരീരമുണ്ട്, ആവിക്രിയ ശരീരമുണ്ട്. 50 to 57 സാവാമയം ധരിച്ചു കൊള്ള വേണ്ടും. അഴിവുള്ളതാകിയ ഇത് അഴിയാമയം സാവുക്ക് ഏതുവാകിയത് സാവാമയം ധരിച്ചു കൊള്ളും പോലെ മരണം ജയമാക വിഴുങ്കപ്പെട്ടത് എന്ന് എഴുതിയിരിക്കുന്ന വാർത്ത നിറവേറും. മരണമേ ഉൻ കൂറെങ്കേ, പാതാളമേ ഉൻ ജയമെങ്കേ. മരണത്തിൻ കൂർ പാവം, പാവത്തിൻ ബലൻ ന്യായപ്രമാണം. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനാലേ നമുക്ക് ജയം കൊടുക്കുന്ന ദേവനക്ക് സ്തോത്രം. எல்லாரும் கண்ணடங்கி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, அன்புள்ள ஆண்டவரே, மகேஸ்வரி சரீரத்தை இந்த தோட்டத்திலே விதைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னவரை வார்த்தை அழிவுள்ளதாகி இது அழியாமையை தெரித்து கொள்ளுகிறது. மண் எடுக்கப்பட்ட மனுஷன் மண்ணுக்கே திரும்ப சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லாரும் அடக்கிறார்கள், நாங்கள் விதைக்கிறோம். விதையானதிலே மண்ணுக்குள் விழுந்து அது செத்தாலுடைய பலன் அடையாது. அதே மாதிரி இந்த சரீரமானது மண்ணுக்குள்ளே விதைக்கப்பட்ட போது ஒரு நாளிலே அழிவுள்ளாய சரீரம் அழியாமையை தரிசிக்கிறது விரும்புகிறது. இயேசு கிறிஸ்துடைய எக்காலம் கேட்கும்போது மரித்த பரிசுத்தவான் எழும்புவார்கள். அந்த வரிசையில் மகேஷ் எழும்புகிறதுக்கு இன்றைக்கு அவர் புறப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலே அவருடைய எல்லா பாடுகள் விட்டு ஓய்ந்து இழைப்பாக கொண்டிருக்கிறார். அவருக்கு இனி கஷ்டம் இல்லை, பாடுகள் இல்லை, வேதனை இல்லை. இனி அவர் ஊழியம் செய்ய அவசியம் இல்லை. எல்லாம் முடிந்தது. குடும்பத்துக்கு தான் துக்கம், விசுவாசிகளும் துக்கம். ஆறுகள் செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கும் துக்கம். காரணம் கடந்த ஏழக்கிழமை வந்து அன்பாக பேசி பழகி சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கு பார்க்கும்போது அது முன்ன ஒரு நாளைக்கு முன்னே அவர் கடந்து போயிருக்கிறார் பரலோகத்துக்கு. நாங்களும் கடந்து போக ஆயத்தப்படுகிறோம். நம்முடைய மக்களை எல்லாம் ஆறுதப்படுத்துங்க. இது அவருக்கு இழைப்பார் செலவாக இந்த இடத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் வரும்முறையிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்து எழும்புகிறார். அதுக்கு நம்முடைய கருத்தை ஒப்படைக்கிறோம். எல்லாரும் ஆறுதல் செய்யுங்க, சந்தோஷப்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்யுங்க. விட்ட ஊழியத்தை அவர் விட்டு சென்ற பாகத்தை பிள்ளைகளை செய்ய விசுவாசிகளை தாங்க ஒத்துழைக்க ஆண்டவர் கருவதாரும் தாத்துமா இழைப்பாரி கொண்டிருக்கிறது. வேண்டுகிறேன், போற்றுகிறேன். அப்படியே ஆசிரியத்து கடும் தடைகளை மாற்றும் அற்புதங்களை செய்யும். கிரியர்களை வைத்துக் கொள்ளும். இதை மக்கள் மேலே கருத்து வைத்துக் கொள்ளும். இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அல்ல பிதாவே. ரெண்டு பக்கம் தள்ளி அமுங்க. ஒரு சைடு அடைக்கட்டு, ஒரு சைடு அடைக்கட்டு, ஒரு சைடு அடைக்கல அமுக்குங்க ஐயா. அசா சரி, ரெண்டு பேரும் உள்ள. ஆ ஆ சரி, காலமான முதல்ல கொடுங்க. கவனம் கவனம் விடுங்க. பொய்ய பொய்ய நல்ல கவனம் கொடுங்க. அங்கே பிடிச்சி விடுங்க, அங்கே பிடிச்சி விடுங்க. நல்லா பிடிங்க. கால கீழே இருக்கு. கால் 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 முதல்ல கால் கால் முதல்ல குத்து. நீங்களும் கொஞ்சம் நீ விதைக்கிற விதை சத்தாலொழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் ஏனைய விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார்.
விதவைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. தேவனுக்கு மகிமண்டாவதாக அந்த வசனம் ஒரு சரீரத்தை அடக்கம் செய்யும் பொழுது ஒரு மனிதன் நினைக்கலா இது எப்படி உயர்க்கும். வேதம் சொல்லுகிறது மதிகடினு விதைக்கிறது சாகாம இருந்தால் அது எழும்பாது. இதே போல அழிவுள்ள சரீரத்தை நாம் விதைக்கிறோம். ஒரு நாள் இயேசுவின் சத்தம் கேட்கும் பொழுது இந்த சரீரம் உயிரடைந்து எழும்பும் என்கிறதான விசுவாசத்தோடு இந்த சரீரத்தை மண்ணுக்கு கொடுக்கிறோம். தேவனுக்கு மகிமண்டாவதாக நான் நிறைய வசனத்தை கேட்டோம். ஒரு ஒரு நாள் கர்த்தர் வந்து எழும்பி வா என்று சொல்லும் பொழுது மரித்த சரீரம் உயிரோடு எழும்பி வரும் என்கிறதான இந்த தேவ வசனத்தின் வசனத்தில் விசுவாசித்து கொண்டு இந்த சரீரத்தை தற்காலம் இந்த மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுக்கு மகிமண்டாவதாக தேவனுக்கு மகிமண்டாவதாக இந்த சரீரமானது ஒரு வசனம் கூட நீயோ வந்தால் முடி வருமட்டும் போயிரு. நீ இளைப்பாறை கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். உன் சுதந்திரத்தை அடைந்து கொள்ள கத்தர நாள்ல நீ எழும்பி வருவாய் என்று சொல்லு. நாங்கள் இந்த மண்ணுக்கு ஒப்படைக்கிறோம். நீ மண்ணாயிருக்கிறாய், அதனால மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி வேத அடிப்படையில இந்த சரீரத்தை தற்காலமாக மண்ணுக்கு மண்ணாகவும் சாரத்துக்கு சாரமாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் ஒப்படைக்கும். கர்த்தாவே தேவமே சொர்க்கிய பிதாவே இந்நல்ல சமயத்தினாய் தோற்றும் அடுத்த விலேரிய தாசன் இலோகத்துல விலேரிய தௌத்தியம் நிர்வகிச்ச இந்த மகத்துவத்திலேக்கு சேர்க்கப்பட்டு இதை காணுகையும் கேட்கையும் செய்த மக்கள் எல்லாரும் ஏ மகேஷ் பாஸ்டர் போயா நித்திய ஜீவனில் கடந்து வருவான். ஒருத்தரையும் சகாயிக்கணுமே. இதனோடு சகரிச்ச எல்லா தெய்வதாசன்மாரையும் அனுகிரகிக்கணுமே. தெய்வமே ഞങ്ങൾ മരണമെന്ന ക്യൂവിൽ നിൽക്കുന്നുവല്ലോ, ഞങ്ങൾ അതിനുവേണ്ടി ഒരുങ്ങുവാൻ ദൈവം സഹായിക്കണമേ. തൃക്കരത്തിൽ ഏൽപ്പിക്കുന്നു. മോശയുടെ ശരീരത്തെക്കുറിച്ച് ശത്രു വാദിക്കുമ്പോൾ ദൈവമേ ആ ദൂതൻ നിന്നെ പരിശിക്കട്ടെ എന്ന് പറഞ്ഞതേ ഉള്ളൂ. അതുപോലെ ഈ ശരീരത്തിന് ഈ കുഴിമാടത്തോട്ട് ഒരു കാര്യവുമില്ല. ഈ കുഴിമാടത്തിനു ചുറ്റും യേശുവക്കരിയ രണ്ടഞ്ചിൽ എഴുതിയിരിക്കുന്ന പോലെ അഗ്നി മതിലായിരിക്കാത്ത കർത്താവിന്റെ നാളുകള് ഉയർത്തെഴുന്നേറ്റ് വരുമെന്ന് ഞങ്ങൾ വിശ്വസിച്ചുകൊണ്ട് പ്രാർത്ഥിക്കുന്നു. കുഴിമാടത്തിന് ചെറിയ അഗ്നി മതിൽ തിരുനാമത്തെ ഉയർത്തണമേ, മകത്വം കർത്താവിടുക്കണമേ. യേശു കർത്താവിന്റെ നാമത്തിൽ അപേക്ഷിച്ച് കേൾക്കണമേ. ജീവനുള്ള സ്വർഗം നല്ല പിതാവ് ആത്മാവേ സകലവും മറക്കാതെ നമ്മുടെ പിതാവായ ദൈവത്തിന്റെ സ്നേഹവും പുത്രനായ താന്റെ കൃപയും ആശ്രദിപ്പിച്ച് താങ്ങി തൂക്കിച്ചുമെന്ന് വഴിയാത്തുന്ന ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ കൂട്ടായ്മയും ഇന്നും എന്നും നാം കൂടിയിരിക്കുന്ന ഓരോരുത്തരോടും ലോകത്തിലെ സകല വിശുദ്ധങ്ങളോടും പ്രത്യേക ഈ കുഴിമാടത്തോട് കൂടെയും കർത്താവിന്റെ വരവരെയും ഇരിക്കുമാറാകട്ടെ. ஆறுதல் ஜெபம் என்னைக்கு சொல்லுங்க. ஆறுதல் ஜெபம் என்னைக்கு
ஞாயிற்றுக்கிழமை.